சித்தாந்தமேன்மை கலையும் நன்குணர்ந்து வேதக் கலைகள் தகர்த்தெறிந்த பேரானந்த பெருவாழ்வே நாதத் தமிழ் கோமேன்மை நாட்டினத்தும் சிவகுருவே பாதத் துணைகள் எனக்கருள்வாய் பாம்பன் குமருகுருமணியே இந்த திருமுருகாற்றுப்படை உங்கள் எல்லோருக்கும் தெரியும். 11 திருமுறையே ஒன்றாக அடங்கி திகழ்வது நக்கீர பெருமானாருடைய திருமாற்றுப்படை. அது மட்டும் இல்ல, சங்கிலேயத்திலே 10 பாட்டு என்று பார்க்கின்றோம். 10 பாடல்கள் அடங்கி ஒரு தொகுப்பு, 10 பாட்டு 8 தொகை என்று இப்படிலாம் சங்கிலேயங்கள் வரும். அதில் இந்த 10 பாட்டிலே முதலாவது ஓது என்ற ஒரு நிலையிலே திகழ்வது திருமுருகாற்றுப்படை. நக்கீர பெருமானாருடைய மிகச்சிறப்பான முருகன் தூத்திரம். இதை பற்றி கருத்துரை வழங்க வேண்டும் என்று தலைவர்கள் கேட்டபொழுது நான் உண்மையிலே வியந்து போனேன். காரணம், இந்த திருமுருகாற்றுப்படையினுடைய ஆன்மாவோடு இரண்டரை கலந்துவிட்ட ஒரு அற்புதமான தூத்திரம். நான் 6வது படிக்கும் பொழுது எனக்கு முதன் முதலாக கிடைத்த பரிசு நூல் திருமுருகாற்றுப்படை. அது வெறும் பாட்டாக கிடைக்கவில்லை. என்னுடைய ஆசானாக திகழ்ந்த வாகீச கலாநிதி கிவா ஜெகநாதன் அவர்கள் எழுதிய வழிகாட்டி என்கின்ற அற்புதமான உரையோடு கூடிய ஒரு நூல் அது. அந்த நூல் தமிழாசிரியர் எனக்கு கொடுத்தது ஒரு முருகனுடைய அனுகிரகம் தான். எவ்வளவு நூல்கள் கொடுத்திருக்கலாம், ஆனால் முருகனுடைய ஒரு திருவருள் வளத்தாலே அந்த நூல் கிடைக்க இயல்பாகவே முருகனிடம் எனக்கு ஈடுபாடு உண்டு. என்னுடைய அந்த சிவாச்சாரிய பரம்பரையிலே என்னுடைய தந்தையார் போய் சென்ற கோவிலுக்கு நானும் உடன் செல்வேன். நான் ஏதோ ஒரு நாவலாக இருக்கட்டும் என்று நினைத்து அதை படித்து பார்த்தால் அது அற்புதமான முருகனுடைய தோத்திரமாக இருந்தது. நான் முருகனுடைய திருக்கோட்டு அவனுடைய சன்னிதானத்திலே அமர்ந்து கொண்டு விளக்கெல்லாம் ஏற்றி முறையாக வழிபட்டு அவருடைய திருச்சனையிலேயே உட்கார்ந்து முழுமையாக அதை படித்து அந்த முருகனுடைய வழிபாட்டில் இருக்கின்ற ஆர்வம் காரணமாகவும் அந்த பாட்டு என்னை ஈர்த்த காரணமாகவும் 3 நாடுகளுக்குள் அதை மனப்பாடம் செய்து முடித்தேன். 317 வரிகள். நான் தமிழாசிரியரிடம் சொன்று மாசிராமணி என்றவருக்கு பெயர் அப்படின்னு, ஐயா நீங்கள் கொடுத்த பரிசு நூல் மிகவும் நன்றாக இருந்தது, எனக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று, மனப்பாடம் செய்துவிட்டேன். எத்தனை நாள் ஆயிடுச்சு? 3 நாள் ஆயிடுது. 2 நாள் முடிச்சுக்கலாமே, நீ கொஞ்சம் மனப்பாடம் செய்கிற ஆற்றல் வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த நிலை வாருங்கள். இப்பொழுது என்னுடைய பிள்ளைகளுக்கும் பேரர்களுக்கும் உட்படுகின்றே சொல்ல விட்டுள்ளேன், ஒரு நாளைக்கு 5 அல்லது 10 வரைக்கும் மேல் அவர்கள் போக மாட்டேன்கின்றது. அந்த காலத்திலே ஆசிரியர் முழுவதும் மாணவர்கள் எதிர்பார்த்தார்கள். 3 நாளைக்கு 317 வரிகளை மனப்பாடம் செய்வதே ஆசிரியர் அது வந்து ஒரு ஆற்றல் குறைவாக இருந்தார். 2 நாளிலையும் முடிச்சிருக்கலாமே என்றார். வீட்டிலிருந்து உயர்நிலைப் பள்ளிக்கு செல்லும்பொழுது ஒரு 2.5 மைல் நடந்துதான் செல்ல வேண்டும். நான் காலையில் பள்ளிக்கு செல்லும்பொழுதும் வரும்பொழுதும் இதை பாராயணம் செய்து கொண்டே செல்வேன். வரும்போது அப்படியே அது பாருங்கள், அந்த திருமுருகாற்றுப்படை அடுத்து எனக்கு எதை காட்டியது? குமரகுரு எழுதிய கந்தர் கலைவன்பா அடுத்த ஆண்டிலே காட்டியது 7வது வகுப்பில். அது பரிசு. அதுவும் இப்போ என்ன அக்கிவாஜாதான் எழுதி உரை.
அது அப்படியே அமைந்தது. மூன்றாவது வருடம் எட்டாவது படிக்கும் பொழுது வாரியார் சுவாமிகள் வந்தார். அப்போ என்னுடைய தந்தையாரிடம் நானும் உடந்திருந்தேன். அவர்கள் பார்த்து நீ என்ன படிக்கிறான்னு கேட்டால் நல்லா படிக்கணும் என்றெல்லாம் ஆசீர்வாதப்பட்டது. பிரசங்கம் ஆரம்பித்தார். நீ அந்த திருச்செதகம் தான் அப்பொழுது அவர் பேசிய பேச்சு நன்றாக நினைவிருக்கின்றது. அவர் என்ன செய்வார் அப்பொழுதெல்லாம் தன்னுடன் சிறு சிறு புத்தகங்களை கொண்டு வருவார். பிள்ளைகளை பார்த்து ஒரு கேள்வி கேட்பார். சரியான விடைய சொன்ன பிள்ளைகளுக்கு தன்னுடைய கையால் அந்த தோத்திர தொகுப்பை கொடுப்பார். அவ்வாறு கேட்டு அடையின் விடை எடுத்த பொழுது அவர் தானே கையெழுத்திட்டு திருப்போல் திரட்டு என்ற ஒரு நூலை எழுதினார். அது பாருங்க, அதுக்கு மூன்றாவது லேயர் திருப்போல் திரட்டு. 108 திருப்புகள், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, வேல் விருத்தம், மயில் விருத்தம், இவை அத்தனையும் அடங்கிய ஒரு திரட்டு. அது எனக்கு அடுத்து ஒரு பெரிய நிலையாக இருந்தது. பிற்காலத்திலே இதே இந்த திருமுகாற்றுப்படை பாராயணம் செய்வது கந்தர் கல்வி என்பார். திருப்புழ புரியாதிருந்த ஒரு காலம் அது. ஏன்னா உயிர்நிலைப்பள்ளிதானே, ஆனால் வேல் விருத்தம் மயில் விருத்தம் படிப்பது. ஆனால் இந்த இரண்டையும் விடுவதில்லை. இந்த கந்தர் கல்வி என்பார் திருமுகாற்றுப்படை இரண்டையும் படித்தார். அது முருகனுடைய திருவுருள் என்னை எப்படி இயக்கியது. பின்னால் நான் கல்லூரியில் சேர்ந்து படித்த பொழுது இந்த வழிகாட்டி என்ற நூலை எழுதினாரே கீவாஜா அவர்கள், அவர்களோடு நான் நெருங்கி பழகுவேன் என்றோ அவருடனே இருந்து பணியாற்றுவேன் என்றோ கலைமொழி ஆசிரியராக தேடினார். அந்த இதழ் மாத இதழ் உடனிருந்து எழுதுவது, நானும் அப்படிலாம் சிறுகதை எல்லாம் எழுதியது உண்டு. அவர் என்னுடைய எழுத்தாற்றலை வளர்த்தார். அவர் எனக்கு ஆசானாக அமைந்தது முருகனுடைய திருவுருள். இன்னொரு நிலை முருகனுடைய அன்பர் கல்கி ராகிருஷ்ணமூர்த்தி அவர்கள், அவரும் அந்த ஆற்றலை வளர்த்தார். அடுத்து ரெண்டு பேரும் சொல்ல போகிறேன். மிக மிக என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு திசை திருப்பம் செய்து இந்த அகவத்துறையிலே நிறைவேற்றிய பெரிய மகான்கள் அவர்கள். அவர்கள் எனக்கு அவ்வாறு அறிவுரை கூறாமல் இருந்திருந்தால் நான் உங்கள் தமிழ் இலக்கியத்தோடு நின்றிருப்பேன், அல்லது வேறு துறையிலே என்னுடைய ஆராய்ச்சி செய்திருக்கும். இந்த ரெண்டு பேர்கள் பெரிய மகான்கள். நீதான் இந்த மரபுக்கேற்ற அந்த ஆகவங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும், இதிலேயே உன்னுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள் என்று கூறி வழிகாட்டினார். அந்த ரெண்டு பேர் யார் என்றால் தனியமணி செங்கன்ராய பிள்ளை. உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கலாம். தனியமணி லிங்கி செட்டியார் இருந்தால் திருப்புகழ் 1370 பாடல்களுக்கும் ஒரு எழுதிய பெருமகானவர். அவருடைய பெரியப்பா வாத்தா சுப்பிரமணியன் பிள்ளை அவர் இல்லாவிட்டால் திருப்புழை நமக்கு கிடைத்திருக்காரு. உவேசா அவர்களை போன்று வீடு வீடாக சென்று கிராமம் கிராமமாக சென்று திருப்புழை எல்லாம் தொடுத்து 1320 திருப்புகளை அவர் தொகுத்து கொடுத்த ஒரு பெருமை அவருக்கு உண்டு. அவருடைய தம்பியின் மகன் செல்வராய பிள்ளை தனியமணி என்றவருக்கு பெயர். திருப்புழா அத்தனைக்கும் ஒரு எழுதினார், மிகச்சிறப்பான உரை. அவருடைய இல்லத்திற்கு சென்று நான் கந்தபுராணத்தை பாடம் கேட்டேன். 5 ஆண்டுகள், 10,000 பாடல்கள் காலையெல்லாம் சொன்னார்கள். உண்மைதான், ஆனால் 10,000 பாடல் சொல்லிக் கொடுக்க முடியாது. நானே அவன் சொல்லுவார், நீயே படித்து கொண்டு வா, எந்தெந்த பாடல் விளக்கம் தேவையோ அதை சொல்லுவாங்க. இப்படி நானாக குறித்து கொண்டு அந்த கந்தபுராணத்தை அவர்கள் பயிர் முடித்தேன். 4வது தான் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள். அவருடைய நெருங்கிய பழக்கம் நான் கல்லூரியிலே பேராசிரியராக பணியாற்றிய போது கிடைத்தது. அவருடைய தலைமையிலே நான் ஒரு திருப்புழுக்கு விளக்கம் ஒன்று சொல்லுவேன். கட்டி முண்டகர பாலி இதனை முட்டி அண்டமுழு தாவ விந்து ஒலி கத்த மந்திர அவதான வெண்புறு மெசையேறி என்று விரைவாக தொடங்கின ஒரு யோக திருப்புழு. அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போது வாரியார் சுவாமிகள் பக்கத்தில் சொன்னார். நான் முடித்த உடனே அவர் என்னை ஆற தழுவிக்கொண்டு தான் எது மிக உயர்வான ஒரு பொருள் என்று கருதினாரோ ஒரு சால்வை, அது முழுதும் பொன்னிழையால் உருவாக்கப்பட்ட ஒரு சால்வை, அது அவரை தன்னுடைய விருப்பத்துக்கு உகந்ததாக அவர் பாதுகாத்துக் கொண்டு வந்தார். அதை எனக்கு போட்டார். இது அரிய திருப்புகழ். இதுபோல் திருப்புகழ் பணியை நீங்கள் செய்ய வேண்டும்.
என்னுடைய மரபெல்லாம் கேட்ட பிறகு அவரும் இந்த ஆகமங்களை பற்றி ஆய்வு யாரும் செய்யவில்லை, ஆகமத்துக்காக நிறைய செய்ய வேண்டும் என்றெல்லாம் அவர் அறிவுரை. அவரோடு அவர் எங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணாரோ என்னையும் அழைத்து கொண்டு செல்வார். சனி ஞாயிறு என்னை இரண்டு நாட்கள் வந்தால் அப்படியே இப்படி ஏன் சொல்கிறேன், சுதுர்ம சுவாமி பெரியாருடன் நட்பு இனிதின்றிருந்தும் அடியேன் உனக்கு ஆட்சியை அஞ்சுதுமே என்று சொன்னால் பெரியாரது நட்பு இனிது என்று கூறிய அந்த சுதுர்ம சுவாமி அவரை எனக்கு நினைவு வரும். இப்படிப்பட்ட பெரியார்களோடு நெருங்கி பழகின்ற ஒரு பெரிய பாக்கியம் முருகனுடைய அருளால் கிடைத்தது. அந்த முருகன் அருளை அடைய எனக்கு சம்பாதித்து கொடுத்தது இந்த திருவாரூர், அதுதான் எனக்கு முதல் வித்து. ஆகையால் திருமுருகாற்றுப்படை என்பது மிக மிக அற்புதமான ஒரு தோத்திரம். எல்லா அடியார்களும் மனப்பாடம் செய்யப்பட்டால் கூட பார்த்தாவது படிக்க வேண்டும் தினந்தோறும். அதனுடைய முக்கியத்துவத்தை இப்போ நான் சொல்லுகின்றேன், சுருக்கமாக சொல்லுகிறேன். இதனுடைய தோற்றம் இப்படி என்று நக்கீர நாயனார் திருமுருகாற்றுப்படை எதற்காக பாடினார் அந்த வரலாறு பார்த்து அன்பு தெரிந்திருக்கலாம். தெரிந்தவர்களுக்கு நான் நினைவூட்டுவதாக கொள்ள வேண்டும், மற்றவர்களுக்கு இது புதிய விவரமாக இருக்கலாம் என்றுதான் சொல்கிறேன். சுருக்கமாக சொல்லுகிறேன், நேரம் இல்லை. இந்த தருமைக்கு பொற்கிழி அளித்த அந்த ஒரு நிகழ்ச்சியிலே நெற்றிக்கண் காட்டிலும் குற்றம் குற்றமே என்று கூறி சிவருமான வாதம் போது அவர் நெற்றிக்கண்ணால் சிறிதே திறந்து அவரை கொஞ்சம் எரித்தார் சிவருமான். நெற்றிக்கண்ணுடைய சூடு தாங்காமல் அவருடைய உடலிலே வெப்பம் குடியேறிய தங்குணா வெப்பம், அசாத்தியமான வெப்பம். குற்றாமரை புகழை நீராடி பார்த்தால் அடங்கவில்லை. சரண திருப்பரங்குன்றம் சரண புகையிலே நீராடி பார்த்தால் அப்பொழுது இடவில்லை. சரி, என்ன செய்வது என்றால் அந்த உடல் வெப்பத்தை மாற்றிக்கொள்ள வேண்டி கைலை மலையை நோக்கி புறப்பட்டார். வேறு வழி இல்லை, நாம் பெருமாளிடம் அபசாரம் செய்துவிட்டோம், அவனோடு வாதிட்டு அபசாரம் செய்துவிட்டோம், நாம் வந்து யாத்திரை செய்தான் திருக்க வேண்டும் என்று கூறி செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பொய்கி அருகிலே வந்தபொழுது சிவபூஜை பண்ணக்கூடிய நேரம் வந்தது. நாள்தோறும் தவறாமல் சிவபூஜை செய்கின்ற ஒரு நியமம் இருக்கின்ற காரணத்தாலே அந்த பொய்கி கரையிலே அமர்ந்து கொண்டு சிவபூஜை செய்திருந்தார். அந்த பொய்கியின் அருகிலே ஒரு மலை, அந்த மலையின் வாசம் செய்து கொண்டிருந்த ஒரு பூதம், கற்கை முகி குதிரை முகத்தோட கூடிய ஒரு பெண் பூதம் அது. அது என்ன செய்தது, அது அதுவரையில் இந்த சிவபூஜை ஒழுங்காக செய்கின்றவர்களை ஒன்றும் செய்யாது. இந்த சிவபூஜை செய்யும் பொழுது கொஞ்சம் மனம் வேதனித்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு திசை மாறி கவனத்தை வேறு பக்கம் திருப்பி அந்த போதியிலிருந்து தடுமாறினால் அவர்களை கொண்டு போய்விடும், அவர்களை கொண்டு போய் ஒரு குகையிலே அடைத்துவிடும். இவ்வாறு சிவபூஜையிலிருந்து கவனம் சிதறி அறையுறையாக செய்கின்ற அப்படிப்பட்ட அடியார்களை எல்லாம் கவர்ந்து சென்று அது குகையிலே அடைத்து வைத்திருந்தது. ஆயிரமாவது வரட்டும், பிறகு அவர்களை நாம் புசிக்கலாம் என்ற ஒரு எண்ணத்தோடு அது இருந்தது. 999 பேர் அகப்பட்டு விட்டார்கள். 1000வது ஆள் யார் வருவான் என்று அது எதிர்பார்த்து கொண்டிருந்தார். நக்கீரன் பொய்கரையில் இருந்தார். இந்த மாயாஜாலம் செய்து அவருடைய சிந்தனையை நாம் மாற்றலாம் என்று அந்த கர்கமுகி என்கின்ற போதுமை செய்தது ஒரு மாய செயலை உண்டாக்கியது. ஏனென்றால் பக்கத்திலே ஒரு அரச மரம், அந்த அரச மரத்தின் இலை காற்றிலே அப்படியே வீழும். அந்த பொய்கிலே விழும்பொழுது பொய் நீருக்கு அருகிலே இருக்கின்ற தரையிலே விழுந்தால் கொக்காக மாறும், நீரிலே விழுந்தால் மீனாக மாறும். இது முதலில் பார்த்தால் அது வேடிக்கையாக இருந்தது, கொஞ்சம் செவ்வொழிங்க மறந்து போச்சு. கீழே விழுகின்ற அரச இலை ஒன்று விழும்போது கொக்காக மாறியது, இன்னொன்று விழுந்தது தண்ணியிலே விழுந்தால் அது மீனாக மாறிவிட்டது. என்னடா நாம் பார்க்காத ஒரு காட்சியாக இருக்கின்றதே என்று அந்த செவ்வொழி மந்திரத்திலிருந்து வழிபாட்டிலிருந்து சற்று கவனம் சிதறியது. இதுபோல் வந்து மேலும் அதுக்கு என்ன செய்த 3வது இலையை போடும் பொழுது அந்த அரச இலையின் பாதி தரையிலும்
பாதி நீரிலுமாக இருந்தது. தரையிலே விழுந்த இலை கொக்காக மாறியது, நீரிலே விழுந்த அந்த இலையின் பாகம் மீனாக மாறியது. கொக்கு மீனை பிடித்து இழுக்க, மீன் கொக்கை பிடித்து இழுக்க, இன்று இந்த இரண்டும் சச்சரவு செய்து கொண்டிருந்த பொழுது, போராடி கொண்டிருந்த பொழுது இவர் அடியோடு பூஜையை மறந்தார். இது ஆச்சரியமாக இருக்கின்றது. இதுவரை நான் கட்டிலாத காட்சியாக இருக்கின்றது. அவருடைய எண்ணம் பேதலித்து விட்டது, சிவமொழி தவறிவிட்டது. இதுதான் சந்தர்ப்பம் என்று அதுவதற்காக காத்து கொண்டிருந்த கட்டி முகி அவரை அப்படியே தூக்கி சென்று அந்த குகையில அடைத்து ஆயிரமாவது இவர் ஆயிரமாவது ஆளை கொண்டு விட்டார். பூதமாக இருந்தாலும் அதுக்கு இன்னொரு ஆச்சாரம் உண்டு, குளித்து விட்டு வந்து சாப்பிடலாம். அந்த ஒரு இடத்து இவர் அப்படியே இருக்கட்டும், எங்கு போவார்கள், அடைத்து விட்டோம், சரி நம்ம குளித்து விட்டு வந்து சாப்பிடலாம் என்று அதுக்கு சற்று அதே போய் இங்கே வந்தது. நீராடி கொண்ட வேண்டும் என்று அதுக்கும் ஒரு நியமம் உண்டு. இந்த 999 அடியா இருந்தவர்கள் அவர்களாம் சேர்ந்து இவரே அடிக்க ஆரம்பித்தார்கள். அந்த பாவத்தை எங்க இருக்கிறா வந்த, நாங்கள் இதுவரையில் உயிரோட இருந்தோம், சிறையிலே இருந்தாலும் உயிரோடு இருந்தோம், இப்போ நீ வந்த காரணத்தாலே நாம் எல்லாரையும் அடிக்க போகின்றது, நீயே வந்து மீனாகப்பட்டு கொண்டு உன்னையும் அடிக்க போகின்றா, என்னை அடிக்க போகின்றா என்று அவர்களெல்லாம் வந்து நக்கீரனை அவனை திட்ட ஆரம்பித்தார், அடிக்க ஆரம்பித்தார். அப்பொழுது சொன்னார், அஞ்ச வேண்டாம், உங்களையும் காப்பாற்றுகின்றேன், என்னையும் காப்பாற்றிக் கொள்கின்றேன், நம்மை காப்பாற்றுவதற்கும் முருகு பெருமான் இருக்கின்றார், அஞ்ச வேண்டாம், உறுதியாக இருங்கள் என்று கூறி முருகு பெருமானை துதிக்க ஆரம்பிக்கின்றார். அவரை அறியாமலேயே அவருடைய உள்ளத்திலே ஊற்றெடுக்க ஆரம்பித்த முதல் வரி, உலகம் ஓப்ப வலநேர்வு திரிதரு என்று அந்த பாடம் தொடங்கியது. அதுதான் தொடக்கம், திருமுருகாற்றுப்படைய தொடக்க பின்னணி இதுதான். அந்த 999 முனிவர்களையும் தன்னையும் காப்பாற்றிக் கொள்வதற்காக, மேலும் இது போன்ற தீய வினையை செய்யக்கூடாது, அந்த கத்திமுகி என்ற போதம் அழிய வேண்டும், அந்த போதத்தை ஒடுக்கப்பட வேண்டும் என்ற அந்த ஒரு பகை நீக்கத்திற்காக முருகு பெருமானை முன்னிறுத்தி ஒரு நீண்ட பாடலை பாட தொடங்குகின்றார். அவ்வாறு அவர் பாடிய பாடல்தான் திருமுருகாற்றுப்படை. முருகனால் எடுத்து கொடுக்கப்பட்ட அந்த ஒரு நிலையிலே தன்னை அறியாத அவர் பாடுகின்றார். முருகனுடைய பல்வேறு பராக்கிரமங்களை கூறி 6 திருப்பதிகளை உடன் இணைந்து மிக அருமையாக பாடுகின்றார். அல்லே சித்தாந்த கருத்துக்களும் உண்டு, ஆகம கருத்துக்களும் உண்டு, கோயில் வழிபாட்டு முறை எல்லாமே அதில் இருக்கின்றது. இது அருணகிரி பெருமான் திருமணத்தினுடைய பல இடங்களிலே சாகித்து பாடுவார். பழுத்த முது தமிழ்ப்பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறையை வரைக்குகை இழுத்து வழி காணும் எது என்றார். திருத்தணையில் உதித்தரணும் உருத்தன் மலை விருத்தன் எனது உளத்துடைய கருத்தில் மயில் நடத்துகன் வேலை அப்படி முடித்தது. மேலும் பழுத்த முது தமிழ்ப்பலகை சங்கப்பலகரை இருந்தவர் அவருடைய இசைக்கு உருகி இந்த பாடலுக்குரிய வரைக்குகையை இடித்து அதுவரையில் முனிவர் அழைக்கப்பட்டிருந்த அந்த குகையை அடையோடு கொடியாக்கி வழிகாணும் அவர்கள் மீண்டு வருவதற்கு வழிகாட்டிய வேற்படை என்று குருபனுடைய வேலையில் துதிக்கிறார். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். நிறைய திருப்பூரிலே ஏறக்குறைய ஒரு 100-150 திருப்பாக்களே இந்த பராக்கிரமத்தை கொடுத்து நக்கீரநாத திருவாட்டுப்படை என்ற சிறப்பை கூறுகின்றார். ஏன் பாடினார் என்ற அந்த கருத்தையும் கூறுகின்றார். அதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய ஆதாரம். இப்பொழுது 6 படை வீடு என்று கூறுகின்றோம் அல்லவா, இந்த 6 படை வீடு என்று வந்த வழக்கமே திருவாற்றுப்படையில் வந்துதான். ஆற்றுப்படையிலே கூறப்பட்ட கோயில்கள் வீடு என்றால் இடத்துல கோவில் என்று பொருள். என்றால் சமஸ்கிருதத்திலே ஆகமத்திலே கோவிலை குறிக்க பல சொற்கள் உண்டு. சத்மம், நிகேதனம், வாசம், கிரகம், கர்ப்ப கிரகம் என்று கூறியுள்ள இது ஆலயத்தின் குறிக்கும் வீட்டையும் குறிக்கும். 6 படை வீடு என்றால் நக்கீரனால் குறிக்கப்பட்ட 6 இந்த ஆற்றுப்படையில் வருகின்ற கோயில்கள்.
படை என்பது ஆற்றுப்படை, திருமுகற்றுப்படை. அதே குறிக்கப்படுகின்ற வீடு கோயில்கள். அந்த ஆறு திருக்கோயில்களை பற்றிய வர்ணனை இதிலே முழுக்க முழுக்க நன்றாக வருகின்றது. இந்த ஆறு திருப்பதிகளையும் திருப்பரங்குன்றத்தில் தொடங்கி படமுது சோலை வரை ஆறு திருப்பதிகளும் முன்னிறுத்தி முருகப் பெருமானுடைய அருள்விலாசம் அந்த இடங்களிலே எப்படி வெளிப்படுகின்றது என்பதெல்லாம் தெரியப்படுத்தி அவர் மிக மிக சிறப்பான ஒரு இலை யாத்திரையுடைய ஒரு தோத்திரம் திருமுருகாற்றுப்படை. யோக ரீதியிலே இந்த ஆறு தலங்களையும் திருப்பரங்குன்றம், திருச்செந்தில், பழனி, திருவாவின்குடி, திரு ஏரகம், குன்றுதோராடல், படுவது சொல், இதுதான் ஆறு. இந்த வரிசையில் தான் இந்த கோயிலை கூற வேண்டும், வரிசையை மாற்றக்கூடாது. திருப்பரங்குன்றம், திருச்செந்தில், திருவாவின்குடி என்கின்ற பழனி, திரு ஏரகம், குன்றுதோராடல், படுவது சொல், இது எதற்காக அவர் ஆறாக கொண்டார், ஏன் அது ஏழாக இருக்கக்கூடாது இல்லை ஐந்தாக ஏன் இருக்கக்கூடாது என்று கூறினால், முருகனுடைய பராக்கிரமம் முழுவதும் வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர் திருவுள்ளம் கொண்ட காரணத்தாலே சிவனோடு ஐக்கியப்படுத்தி சிவனுடைய ஐந்து திருமுகங்களோடு சக்தியினுடைய திருமுகமும் சேர்ந்து ஆறு திருமுகம் என்று கந்த புராணத்திலையும் பார்க்கின்றோம். முருக பெருமானுக்கு ஆறு திருமுகங்கள் வந்த காரணம் சிவனுக்கென்று ஏற்கனவே ஐந்து திருமுகங்கள். அதோமுகம், தமிழிலே அதோ என்று போயிட்டால் அதோ அங்கே இருக்கின்ற அந்த பொருள் அல்ல, அந்த பொருள் கிடையாது, அதோ அங்கே இருக்கின்றது, அதோ இதோ அந்த இல்லை. அதஹா என்று நம்ம சொல்ல கீழே என்று பொருள், அதஹா கீழ் நோக்கி ஈசானம் மேல் நோக்கி இருப்பது, தத்புருஷம் கிழக்கு நோக்கி இருப்பது, அகோரம் என்கின்ற முகம் தெற்கு நோக்கியது, வாமதேவம் வடக்கு நோக்கி இருப்பது, சத்யோஜாதம் மேற்கு நோக்கி இருப்பது, இந்த அதோமுகம் என்பது கீழ் நோக்கி இருப்பது. அது யாரும் காட்ட முடியாது. அந்த அதோமுகத்தையும் இணைத்து கொண்டு ஆறு திருமுகமாக அவன் காட்சியளிக்கின்றான். அந்த ஆறாவது திருமுகம் மிக முக்கியமானது. இதற்கு வண்ணங்கள் கொடுத்தார்கள் ஆகமத்திலே. இந்த திருநாதமுத்த பெருமான் திருச்செங்கோடு சென்றிருந்த பொழுது அங்கே அந்த குளிர் ஜுரம் வந்த காரணத்தாலே அவன் பாடிய பதிகம் திருநீலகண்ட பதிகம், செய்வினை வந்தவை இன்ற பெறா திருநீலகண்டம் என்று ஒரு பாடல் உண்டு. அந்த திருநீலகண்டத்தினுடைய குறிப்புகள் சொல்ல போகின்றேன். இப்பொழுது ஈசானம் என்று சொன்னேன் அல்லவா, ஈசானம் என்பது ஸ்பட்டிக நிறம். இந்த ஸ்படிகை வந்து வெண்மை காட்டிலும் கொஞ்சம் ஒரு குறைவான ஒரு வெண்மை, நாட் பியூர் ஒய், கொஞ்சம் தரந்துடும் மங்கள. கிழக்கு நோக்கிய முகம் வெண்மை நிறம், அகோரம் கருப்பு, வாமதேவம் சிவப்பு, சத்யோஜாதம் பொன் வண்ணம், பீதம் என்பார். இந்த அதோமுகம் அருமை வண்ணம் என்றால் நீல நிறம். இந்த வண்ணங்களிலே இந்த நீல நிறத்துக்கு ஆற்றல் அதிகம், செந்நிறத்தை காட்டிலும் நீல நிறத்துக்கு ஆற்றல் அதிகம். வீட்டில் கூட பாருங்க, அந்த சவு இருக்கிறீங்களா, இந்த ப்ளூ ஃப்ளேம், இந்த ப்ளூ ஃப்ளேம் குறைஞ்சா கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். நட்சத்திரங்கள் கூட வானிகள் கூறும் பொழுது சில நட்சத்திரங்கள் அந்த தொலைநோக்கியால் பார்க்கும் பொழுது நீல வண்ணத்தோடு காட்சியளிக்கும். அதுக்கு என்ன பொருள் என்றால், நீல வண்ணத்தோடு காட்சியளிக்கும் நட்சத்திரங்கள் எல்லாம் சூரிய பிரகாசம் உள்ள சூரிய, இப்பொழுது நாம் காண்கின்ற சூரியனை காட்டிலும் ட்ரில்லியன் டைம்ஸ், நாட் பில்லியன், ட்ரில்லியன் டைம்ஸ் பிரைட்னஸ் நீல நிறத்தோடு காட்டின நட்சத்திரங்கள்லாம் இந்த ஒளிச்சக்தி அதிகம். சிவருமான் என்ன செய்கின்றான், இந்த அதோமுகத்தை தன்னுடைய கழுத்திலே நீலகிரமாக காட்டிக்கொள்கின்றான். அது புராணப்படி நாம் இன்னைக்கின்றோம்,
அது நஞ்சினி அடைக்க காரணத்தால் ஏற்பட்டோ அது புராணப்படி செய்கிறாங்க. ஆனால் அதன் தாற்பயம் என்னவென்றால் அது அவருடைய அதோமுகத்தை குறிப்பது. ஆகையால் தான் அந்த திருநீலகண்டம் என்கின்ற அந்த மந்திர சொல்ல வைத்து ஆணையிட்டு அந்த பதயத்தை அவர் பாடியிருந்தார். சம்பந்த பெருமான் பாடியிருந்தால் அந்த ஊர் மட்டுமல்ல சுற்றுப்புறம் எங்கும் அந்த ஜுரம் நீங்கியது என்று கூறுவார் சேகிரா சுவாமிகள். நீலகண்டத்தை தியானிப்பது சிறப்பான ஒரு அருளை பெறுவதற்கு ஒரு வழி அது. இந்த திருநீலகண்டம் என்பது அதோமுகத்தை குறிப்பது என்கின்ற ஒரு கருத்தை தமிழிலே முதன் முதல் வெளிப்படுத்துகின்ற பெரிய மகான் திருமூலர். திருமந்திரத்திலே அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தினார். சிவபெருமான் கழுத்தில் இருக்கிற நீலகண்டம் அதோமுக குறிப்பு என்பார். இந்த திருமுகத்துப்படையிலே திருப்பரங்குன்றம் என்பது ஈசானமுகம், திருச்செல்லின் என்பது தற்புருஷம், ஆவினன்குடி அகோரம், திரியரகம் குன்று தோராடம், சத்யோஜாதம் அது குன்று திருத்தணி என்று வைத்துக் கொள்கின்றோம். அதோமுகக்கூடிய நிலையில் இருப்பது பழமுதிர் சோலை. ஆகையால் பழமுதிர் சோலையிலே அவர் முடிக்கின்ற தருவாயிலே அற்புதங்களை எடுத்துகின்றார். அதுக்கு நான் அதிக நேரத்தில் உள்ளேன், மற்ற கருத்துக்களுக்கு சுருக்கமாக சொல்லி விடுகின்றேன். இந்த முதல் வரிகளிலே உலகம் ஓப்ப பதவியேற்பு திரிதரு பதவுகள் ஞாயிறு கடற்கண்டு அங்கு ஒவ்வொருவருக்கும் சென்று அவருடைய சிந்திரமேனி எப்படி இருக்கின்றது. கடற்கரையிலே இந்த காலை வேளையிலே சூரியன் உதித்து வருகின்ற காட்சியை பார்த்தால் எப்படி இருக்குமோ அது போன்று மயில்மேல் அவன் வருகின்ற காட்சி இருக்கின்றது. இந்த மயில் தொகை விரித்திருக்கின்ற காட்சி கடலுக்கு ஓமை. இந்த மயில்மேல் அமர்ந்திருக்கின்ற கோலம் அது குறிப்பது சூரியன். உலகம் ஓப்ப சந்தோஷிக்கும் பொருட்டு மகிழ்வரும் பொருட்டு பலநேர்வு திரிதரு பலர்பொழு ஞாயிறு சூரியன். அந்த சூரியனுடைய உதயத்தை கடற்கரையிலே நின்று கண்டால் எப்படி இருக்குமோ அதுபோன்று காட்சிகளை கூடிய முருக பெருமான் என்று கூறி சூரிய நினைவோடு தொடங்குகின்றார். காரணம் என்னென்றால் சிவபூஜை தானே, சிவபூஜை சூரிய வழிபாட்டோடு தொடங்க வேண்டும். அதுதான் குறிப்பாங்க. அந்த தொடங்கும் பொழுது சூரியனை நினைந்து கொண்டு தொடங்குகின்றார். சூரியனை போன்று ஒளிமிக்க அந்த திருமணியோடு காட்சியளிக்கின்ற முருக பெருமான் உடனர் தாங்கிய மதனுடைய நோந்தாள் திருவடியை எல்லாம் கூறுகின்றார். அதிலே அந்த திருப்பரங்குன்றத்து நிலையை கூறும் பொழுது அந்த குன்றின் சாரிலே பல வரிகள் நமக்கு தெரியப்படுகின்றன. சூரர மகளிர் என்று தெய்வத்தன்மை வாய்ந்த ஒரு மகளிர் கூட்டம் அவர்கள் தங்களை அலங்கரித்துக் கொண்டு கைகுலைந்தால் கவிழ்பெரும் வரப்புடைய உடையவர்கள் மற்றவரால் அலங்காரம் செய்யப்படாத இயல்பாக வைத்திருக்கின்ற அழகையினுடைய பெண்கள் எல்லாம் சோலையிலே நடனமாடிக்கொண்டு அந்த கோழி ஓங்கிய வெற்றிடவிற்கடைய வாழிய பெரிது என்று இப்படியெல்லாம் பாடலை பாடி முருக பெருமானை வாழ்த்தி கொண்டு ஆடுகின்றார், நாட்டியம் அடைகின்றார். அந்த வருடம் இங்கே வருகின்றது. அப்படி வருடத்துக் கொண்டே ஒருவர் முருகனுடைய அந்த பராக்கிரமத்தில் கொண்டு இருபேறு உருவின் ஒருபேறு யாக்கை அறுவேறு வகையின் அஞ்சு ஒரு வண்டி அவுணர் நல்வரும் அடங்க கவிழர் மாமுதல் தடித்த மறியல் குற்றத்து இயாறு செய்வேர். அது முக்கியமான வரிகள். அடுத்து நீங்கள் அந்த திருவாளர்படையை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். நம்ம சசிரேகா அம்மையார் அந்த சொன்னார்ல, எல்லாரும் கம்ப்யூட்டர் இருக்கின்றது, இன்டர்நெட் என்பது எல்லாருக்கும் வந்துவிட்டவர். தேவாரம் ஆர்ஜி போட்டீங்கன்னா அதில் இந்த இடது பக்கம் திருமுறை என்றும் வலது பக்கம் திருநெறி என்று இருக்கும். அது இங்கே ஒன்று ரெண்டு வரிசையாக முதல் திருமுறை ரெண்டாம் திரு அதில் பதினோராம் திருமுறைக்கு போய் அது அப்படின் அப்புறம் செல்க என்ற ஒரு பட்டியலை பார்க்கும். அது தானாக அந்த லிஸ்ட் வரும், வரிசை வரும். அதில் நக்கீரன் படையும் போது திருவாற்றுப்படை அது வந்து செல்க என்ற அந்த மவுஸ் பாயிண்ட் அழுத்தினா உங்களுக்கு இந்த திருவாற்றுப்படை வந்திக்கும். என்னுடைய சித்தாந்த ஆசானாக திகழ்ந்த என்னுடைய வணக்கத்துக்குரிய அருணை வடிவேல் முதலியார் அவர்கள் எழுதிய குறிப்புரையோடு அந்த
திருவாரூர்படி அங்கே இருக்கும். நீங்கள் பார்க்கலாம், இந்த இரவையோடு பார்க்கலாம், உரையோடு தான் இருக்கின்றது. அது என்ன 57 வரையிலிருந்து வருகின்ற ஒரு கருத்து, அது முக்கியமானது. நீங்கள் 57 அப்படி போட்டுங்க. அது சொல்லி இருவேர் உருவின் ஒருவேர் யாக்கை அறிவேறு வகையின் அஞ்சுவரம் அண்டி. அந்த இருவேர் உருவின் ஒருவேர் யாக்கை என்பது என்ன பொருள் என்றால், சூரபத்மன் என்று பார்க்கின்றோம், சூரபத்மன் குறிக்கின்றார். சூரன் பத்மன் என்ற இரண்டு பேரும் சேர்ந்த ஒரு வடிவம் அது. இந்த விவரங்கள் எங்கே தெரியும், உபதேச காண்டத்தில். காலையில கூட நம்முடைய மதிப்பு உரிய நவநீத மாணவர்கள் அதெல்லாம் சொன்னார், உபதேச காண்டம் யார் படையது என்று. முதமான ஒரு கச்சிப்பு சிவாச்சாரியார் வெள்ளி வைத்தியம் மூலம் முடித்து விட்டார். உபதேச காண்டம் என்று கொனியிலேயே பேர் அந்த பணியை ஏற்றுக்கொள்கின்றார். அவரும் கச்சிப்பு சேர்ந்தவர் தான். அதே ஒரே விஷயம், இந்த சூரபத்னுடைய முந்தைய நிலை, பிரபாகரன் என்கின்ற ஒரு அசுர வேந்தனுக்கு பிள்ளைகள் சூரன் பத்மன் ரெண்டு பேர். அவர்கள் இந்த முருகனுடைய திருக்கோலத்தை பார்த்து மீமிருந்தார்கள். அசுராக இருந்தாலும் முருகனும் அந்த பக்தி உண்டு. சூரன் என்பவன் செய்தான், மயிலை பார்த்து மயங்கினான். எவ்வளவு பெரிய பாக்கியம் செய்திருந்தால் இந்த முருகனை தன்னுடைய முதுகின் மேல் சுமக்கக்கூடிய ஒரு பெரும்பேர் கிடைத்திருக்கும். திருமேனி பரிசம் அல்லவா, முருகனுடைய திருமேனி சதா சர்வன் பட்டுக்கொண்டே இருக்கும். அவன் ஆர்வம் முடித்து உட்கார்ந்திருக்கின்றான். அவனுக்கு ஒரு ஆசை இருந்தது, நாமே அந்த மயிலாக ஆறக்கூடாது, எனக்கு இந்த மயிலாக ஆக வேண்டும். பத்மநாபனுடைய தம்பி உயர பிடித்திருக்கின்ற கோழி கொடியை பார்த்தான். அதுவும் ஆற்றல் மிக்க கோழி, அதிரவரற்ற கோழி என்பார்கள். நம்முடைய அந்த குரல் கொடுத்து நம்முடைய வினைகளை அதையோடு வரட்டி விடுகின்றது. இந்த தானியங்களை வானிலிருந்து வறுப்பும் அல்லவா, அதுபோன்று அதிரவரற்ற கோழி என்பார். நம்முடைய வினைப்பெயர்களை அதையோடு தீர்த்து விடுகின்றது அந்த ஆற்றல் கோழி குடிக்கும். நாமே அந்த கோழி கொடியாக வரக்கூடாது என்று இவனுக்கு ஆசை வந்தது. அப்போ தன்னுடைய தந்தையை அவர் சென்று கேட்டார்கள், பையனுக்கு மயிலாக போடுகின்ற ஆசை, நீ என்ன, நான் கோழியாக போடும், அதெல்லாம் முடிவார் காரியமா, அதை எப்படி முடியாது, ஏற்கனவே அவன் மயிலும் இருக்கின்றது கோழி இருக்கின்றது, நீங்கள் போய் புதுசாக இருந்ததுன்னா காசியவரின் என்கின்ற ஒரு மகன் அவருக்கு உபதேசம் செய்து முருகனையே, உங்களுக்கு ஆசை இருக்க வேண்டுமா, முருகனையே தான் வழிபட வேண்டும், முருகனையே வழிபட்டு நீங்கள் உங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் என்று கூறினார். அதே போன்று தவம் செய்தார்கள். முருகன் வழிபட்டால் என்ன, நான் உங்களுக்கு மயிலாக வர வேண்டும், பத்மன் நான் உனக்கு கோழியாக வர வேண்டும். சரி, வேண்டுவார் வேண்டுவதே இவால் வேண்டாய், அடையவர் இச்சையில் எவைவை உற்றனே அவை தெரிவித்தருள் பெருமானே அண்ணு விருவான் கொடுவார். அடியார்கள் விருப்பத்திலே என்னென்ன தோன்றுகின்றதோ அதையெல்லாம் உடனே வருவித்துக் கொடுப்போம். அடியவர் இச்சையில் எவைகளை உற்றுனே அவை தெரிவித்தருள் பெருமானே. சரி, அப்படியாகட்டும். அந்த மரத்தினுடைய விளைவு தான் அடுத்த விரைவிலே இந்த சூரனும் பத்மனும் இணைந்து ஒரு வடிவமாக இருந்தார். சூரபத்மன், அதான் இருபேர் உருவின் ஒருபேர் யாக்கை, மிக பெருத்த தேகம். ஆனால் அது இருபேர் உரு, சூரன் பத்மன் என்ற இரண்டு பேர்கள் இணைந்த ஒரு வடிவம் அது. அது அறிவேறு வகையில் இரண்டாக பிழைகின்ற வேறுபட செல்கின்ற அந்த வகையிலே அசுர இனங்கள் எல்லாம் பயப்பட்டு சிதறி ஓடும் ஒண்ணும் தன்னுடைய வேறுபடையாலே அவனை அந்த மாமரமாக அவன் தன்னுடைய மாயாசக்தியால் வெளிப்பட்ட பொழுது இந்த மாமுதத்தை அடைந்த அந்த மாமரத்தினுடைய வேறு அடைய அடிப்பாக அடியோடு சேர்ந்து போகுமாறு வேளாவித்தேரியே அதை அடிப்பாகவும் மயிலாகவும் மேற்பாகவும் கோழியாகவும் அணியது. பாமன் சுவாமிகள் மிக அழகாகப்படுவார். அப்போ ஏற்கனவே அவனுக்கு மயில் கோழி உண்டு. அதனுடைய தாத்பரியம் என்னவென்றால், இந்த மயில் என்பது சித்தாந்தப்படி இந்த மாயை என்கின்றார், மாயிலிருந்தே உலகம் எல்லாம் தோன்றுகிறது, தனுகள்ல போகிற போகங்கள் மாயிலிருந்து வருகின்றன. அதோ மாயை கீழ்பகுதி மாயை, கோழி என்பது ஊர்த்துவ மாயை மேல் பகுதி மாயை சிவத்தத்துவம்,
ஐந்து தத்துவங்கள் அடங்கிய ஒரு பகுதி மூர்த்தம். அது வெறும் ஒளிமயமானது, இது உலகமயமானது. அந்த அதோமாயை குறிப்பது மயில். அதோமாயை தனக்கு வாகனமாகவும் ஊர்த்தமாயி தன்னுடைய மொழியாகவும் கொண்டவர். இது குமாரத்தில் கூறப்பட்ட நகரத்து பாமன் சுவாமிகள் தமிழில் மிக நன்றாக விளக்குவார். முருகனுக்கு இயல்பாகவே அந்த மயிலும் சேவலும் உண்டு. அந்த மயிலும் சேவலுமாக தாங்கள் மாற வேண்டும் என்று விரும்பி அவர் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொண்டு இந்த சூரபத்மநாதனை தோன்ற செய்து அசுரத்தை வேண்டும் செய்து இப்படியெல்லாம் ஆடைய திருவிழையானது. அப்படியானால் இவள் மயிலாகவும் சேவலம் பண்ணுவா, அப்படி பழைய மயில் சேவல் என்ன ஆயிட்டு? இப்போ ஒரு கார் இருந்தால் சரி, இன்னொரு கார், ரெண்டு கார் இருக்கமே வைத்து உள்ளதா அல்லவா? அப்படி இல்லை. முருகன் செய்தால் அவரும் ஏற்கனவே அது ஒரு ஆன்மாதானே. மயில் என்பது ஊர் மயிலோட அது ஒரு வடிவத்திலே இருக்கின்றது. அதுக்கு சாயுச்சன் என்ற பெயர் கொடுத்து தன்னோடு ஐக்கியப்படுத்தி விடுகின்றார். ஏற்கனவே இருந்த கோழியையும் மயிலையும் சாயிச்சிய மோட்சம் அளித்து தன்னோடு இரண்டரை கலக்கமாக செய்து கொண்டு இவர்களை ஏற்றுக்கொள்கின்றார். அது அவனுடைய பெருங்கருணையை குறிப்பது. வேல் கூட அப்படித்தார். சிவபெருமான் வேலை கொடுப்பதனாலே தேவர்கள் அவர்களோடு போர் புரிய பொழுது விளையாட்டாக அவர்களுக்கு விசுரூபம் காட்டுகின்றார். அவர்களுக்கு காட்டிய விசுரூபத்திலே முருகன் வேல் தாங்கி இருக்கின்றார். இனிமேல் தான் சிவபெருமான் தரப்போகின்றார். இயல்பாகவே எனக்கு வேல் உண்டு, அதுவும் இயல்பாகவே எனக்கு மயில் வாகனம் கோழி கொடி எல்லாமே உண்டு. அதை இந்த முதல் பகுதியிலே உள்ள இருவேறு உருவின் ஒருவேறு யாக்கை அறுவேறு வகையின் அஞ்சு வரும் வண்டி அவுணர் நல்வலம் அடங்க கவிழர் மாமது தடைந்த மறியல் குற்றம் என்று அவனுடைய வராகமத்தை கூறுகின்றார். அதில் ஒரு ஆற்றுப்படை அல்லவா, ஆற்றுப்படை என்றால் முருகன் அருள் பெற்ற ஒரு உருமகன், முருகன் அருள்பெற விரும்புகின்ற ஒரு அடையாரை முருகனும் வழிபடுத்துவது, ஆற்றுப்படுத்து வழிகாட்டுவது குருவின் செயல் தானே. குரு கைடன்ஸ், குருவுக்கு வழிகாட்டு, குரு என்பது சிஷ்யனுக்கு வழிகாட்ட வேண்டும், நல்ல வழியை காட்ட வேண்டும். குருட்டு நீக்கும் குருவினை கொள்ளார், குருட்டு நீக்கும் குருவினை கொள்வார். திருமதி வருகின்ற பாடம் குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடை குருடும் குருடும் குழியில் விழுமாறே. பல பேருக்கு நல்ல குரு வாய்ப்பது அரிது. சிஷ்ணாக யாராவது வரமாட்டார்களா, குடிந்தவரை அவர்களிருந்து பொருளை சேகரிப்போமா என்று விரும்புகின்ற அந்த ஒரு உலகத்திலே சிஷ்யன் நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்று உண்மையிலே ஈடுபாடு கொண்டு உயர்த்துகின்ற குரு கிடைப்பது அரிது. இங்கே அப்படிப்பட்ட ஒரு குரு உண்மையிலேயே சீடனுக்கு நல்ல வழி காட்டுகின்றார்கள். அவர் சொல்கிறார், இந்த முருகப்பெருமானுடைய திருவடியை நினைத்து அவனோடு இரண்டரை கலக்கின்ற ஒரு நல்ல வழியிலே நீ செல்ல விரும்புகின்றாய் என்றால் நான் அதுக்கு ஒரு வழி சொல்றேன். அந்த நோக்கம் நல்ல நோக்கம். என்ன சொல்றார், நலம்புரி கொள்கை புலம் புரிந்தெறியும் செலவு. புலம் பிரிந்து என்றால் இந்த உடலை விட்டு நீத்து, இந்த பஞ்சபூதமயமான உடலை நீத்து நீத்து இறைவன் அருளுகின்ற அந்த திருமையை தாங்கி அப்படின் முத்தி பெற முடியும். இந்த உடலோடு செல்ல முடியாது, என்னதான் முயன்றாலும். இது பஞ்சபூத கலப்பானது. பஞ்சபூத கலப்பாகின்ற அந்த ஒரே நிலையோடு யாரும் முத்தி அந்த நிலையாட்டம் எட்ட முடியாது. இந்த சிவபெருமானுக்கு ஒரு பல திருநாமங்களிலே ஆசுதோஷி என்ற ஒரு பெயர். அந்த பொருள் என்னன்னா, எந்த அடியவரும் அவரை வெகு சீக்கிரத்திலே சந்தோஷப்படுத்த முடியும். ரொம்ப விரும்பாதவன், பெரிய பெரிய மாலைகளை போட வேண்டும் என்றோ அதிகமாக அபிஷேகம் செய்ய வேண்டும் என்றோ விரும்பாதவன். ஒரு சிறு உபச்சாரம் செய்தாலே அவனுக்கு மகிழ்ந்து ஆசைத்த விரைவிலே சந்தோஷப்படக்கூடியவன். அடியார்கள் செய்த குற்றக்குறையினர் கூட பொறுத்து கொண்டு ஏதோ தெரியாமல் செய்து விட்டான், அவன் என்ன விரும்பினா அதை கொடுப்போம் என்கின்ற அந்த எண்ணம் உடையவன் சுவருவான். ஆசு என்ற விரைவிலே தோஷி சந்தோஷிப்பவன், அடியாரில் சேர்ந்து செயலை காட்டு கண்டு விரைவிலே மகிழ்ச்சி கொள்வோம் சந்தோஷம் கொள்வோம். அதுக்கு என்ன எடுத்துக்காட்டு என்றால், ஒரு அந்த ஒருவன் இதே ஒரு ஆசைப்பட்டான், இந்த கூண்டோடு கைலாசம் பாரு, நான் இந்த உடலோடு சொர்க்கம் போக வேண்டும்,
அந்த விஸ்வாமித்திர திருசங்கம் சொல்ல முறையினா அது போன்று வேண்டும். இந்த உடலோடு நான் சொர்க்கம் போக வேண்டும். இப்போ குரு வழிகாட்ட அதுக்குன்னு ஒரு யாகம் இருக்கின்றது. சர்வஸ்வாரம் என்ற அந்த யாகத்துக்கு பெயர். நீ அந்த யாகத்தை செய், நீ இந்த இந்த கூட்டோடு நீ மேலும் போகலாம். இவன் அந்த வழிமுறைப்படி பல வேதிகளெல்லாம் வரவழைத்து இந்த சர்வஸ்வாரம் என்கின்ற அந்த யாகத்தை செய்தான். அந்த குரு என்று செய்த அவனுக்கு வழிகாட்டிய குரு கடைசி தருவாய், அதாவது யாகம் முடிகின்றது. இவன் எண்ணிக்கொண்டிருந்தான், நான் வந்து கொஞ்ச நாளில் சொர்க்கம் போக போகிறோம். குரு என்ன சொன்னால், நான் வேலையெல்லாம் முடிந்து விட்டது, யாகம் செய்யலாம் முடிந்து விட்டது, இப்போ நீ என்ன செய்ய வேண்டும், இந்த யாக கூட்டத்திலே குதிக்க வேண்டும். இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அவன் எண்ணிக்கலாம், பெரிதாக எண்ணிக்கொண்டிருந்தான் நம்ம கூடதே சொர்க்கலோக பிராப்தி வரப்போகின்றது. குரு சொன்னார், உன் வேலையெல்லாம் முடிந்து விட்டது, செய்ய வேண்டிய யாகமெல்லாம் செய்து விட்டாய், நீ இப்பொழுது இந்த குண்டத்திலே குதித்தா என்றால் நீ இந்த கொண்டு இந்த உடலோடு நீ சொர்க்கம் போய்விடலாம், குதியின நீ இப்படின்னு சொல்லியிருந்தால் நான் இந்த யாகமே செய்திருக்க மாட்டேன். இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு மூன்று நாள் பிரயாசப்பட்டு செய்து இந்த நெருப்பில் குதிக்கிறதுக்காக நான் அந்த இவ்வளோ கஷ்டப்பட்டேன், இதுவாக வழி அது என்ன அச்சமாக இருக்கு, இப்போ இப்படிலாம் செய்து நான் எப்படி நான் இந்த சொர்க்கலோகத்துக்கு போவது என்று தயக்கம் உண்டான், பயந்தான். அப்பொழுது சிவபெருமான் சொன்ன யாகத்திற்கு அதிபதி என்கின்ற நிலையிலே அவன் சிரத்தையோடு பண்ணான். அதுதான் அங்கே பார்க்குறான், ஒரு நல்ல ஒரு வேட்கை நோக்கம், நல்ல நோக்கம் தானே. சிரத்தையோடு பண்ணான், நான் அவனை கைவிடக்கூடாது என்கிற இடத்திலே அந்த கடைசியிலே உதிக்க வேண்டியது அது மட்டும்தான் பாக்கி, அது மட்டும்தானே செய்ய தவறினான், மற்றெல்லாம் நல்லா செய்தான்லோ, எனவே நாம் அவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவோம் என்று ஒரு சிவபெருமான் அங்கே ஆவிர்வவித்து தடவி கொடுத்தார். நீ அச்சப்பட வேண்டாம், நடுங்க வேண்டாம், செய்த காரியங்களாம் நன்றாகத்தான் செய்தாய், எனவே இப்பொழுது அச்சம் என்ன என்று கொண்டதிலே குதித்தால் வெந்து போகும், ஏன் குதிக்க வேண்டும் என்றாலே கஷ்டப்படுகின்றாய், நீ கஷ்டப்பட வேண்டாம், நீ யாவுடன் குதிக்காமலே நமக்கு உன்னுடைய எண்ணத்தை நிறைவேற்றுகின்றேன் என்று கூறி அப்பொழுது என்ன செய்கின்றார், தன்னுடைய ஸ்பரிசத்தால் அவன் உடலிலே மாற்றம் செய்கின்றார். எனக்கு சொல்லி இந்த உடலோடு பஞ்சபூத உடலோடு மேல்நிலைக்கு செல்ல முடியாது. அதுதான் நலம்புரை கொள்கை, புலம் பிரிந்து உரையும். இந்த தேகத்தை விட்டு வேறு ஒரு தேகத்தை அடைந்து ஒளிமயமான பிரணவ தேகத்தை அடைந்து அவரை அடைய வேண்டும் என்று நீ விரும்பினால், செலவு நீ நைந்தனே ஆகின், இப்படிப்பட்ட உபாசனை முறையை நீ விரும்பினாய் என்றால் நான் உனக்கு ஒரு எளிய வழியை சொல்லுகின்றேன். வழி இப்பொழுது எளிமையாக இருக்கின்றவா, அரிதாக இருக்கக்கூடாது, கை கொள்வதற்கு அரிதான வழியை குரு கூறக்கூடாது. சிஷியனுடைய தகுதியை இருந்து ஆற்றலை இருந்து அவனால் என்ன செய்ய முடியுமோ அதை அவனுக்கு உபதேசிக்க வேண்டும். அதைத்தான் உறுதி செய்தார். இந்த ஒரு உபாசனை முறையை நீ மேற்கொள்வதாக இருந்தால் நான் சொல்றபடி கேள்வி, செலவு நீ நினைவாயின் பல உடல் வந்து இந்த செய்வோம், இந்த வேட்கை உனக்கு எப்படி வந்தது என்றால் பூர்வ ஜென்ம புண்ணியம், பல உடல் லஞ்சத்து இன்ன செய்வாய்ப்ப ஒரு பிரிவிலே பல நல்ல காரியங்களை சிந்திக்கின்றாய், புண்ணியங்களை செய்த அந்த புண்ணியத்தின் நினைவு உன்னுடைய உள்ளத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் வந்தது, குருவரை உபாசிக்க வேண்டும், அவனோடு இரட்டை கலக்க வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் வந்தது என்று கூறி அவனுக்கு வழி சொல்லுகின்றார். முதலில் என்ன செய்ய, திருப்பரங்குன்றத்தில் இறைவனை நீ வணங்கு. திருப்பரங்குன்றிலே முருக பெருமான் எழுந்துள்ளிருக்கின்றான், அவனுக்கு சென்று அங்கே அந்த முருக பெருமானை வழிபடு என்று கூறி திருப்பரங்குன்றத்து வரையே சுருக்கம் அழைத்து விடுகிறான். அந்த செருப்பூரில் எடுத்து தந்த வரையெல்லாம் வரை அதிலே ஒரு வரி, அது இலக்கிய இயற்கை வர்ணனை என்று வந்தாலும் கூட நாம் அங்கே தத்துவ ரீதியாக உள்ள வேண்டும். இந்த தோத்திரியங்களை ஓடும் பொழுது முக்கியமாக நாம் கவனித்துக் கொள்ள வேண்டியது அன்னுக்கு சொல்லுவார் கந்தலங்கல்லி, அழுத்து பிறக்கவற்றா அயல்வேல் கவி அன்பான் எழுத்து பிழையற கற்கின்றே, நாம் பிழைமறிந்து நூறு பாடல் ஓதுவதை காட்டிலும் பிழை இல்லாமல் நிதானமாக ஒரு பாடல் மனமானது சொன்னாலே போதுமானது. அவன் நம்மிடம் நூறு பாடலை பாட வேண்டும்லாம் எதிர்பார்க்க மாட்டான், நம்முடைய உள்ளம் எந்த அளவுக்கு ஆழ்ந்து தியானிக்கின்றது அதைத்தான் அவன் எதிர்பார்க்கின்றான்.
அதை நமக்கு உபதேசிக்கின்ற அறிவிக்கணும். அழுத்து பிற கோட்டா ஐமேல் கவி அன்பால் எழுத்து பிழையிற்கே எழுத்து பிழையிற போது நீங்கள் உய்தி பெறுங்கள் என்று அந்த முறையிலே இந்த திருப்பு முருகாத்திருப்படையினுடைய வரிகளை மனப்பாடம் செய்யும் பொழுது இந்தந்த இடங்களில் சொல்லுகின்ற சில தத்துவ நுட்பங்களையும் உணர்ந்து கொண்டு பாராயணம் செய்தால் பலன் எளிதாக கிடைக்கும். அதை சொல்லுகின்றேன். அதில் ஒரு காட்சி வருகின்ற ஒரு வண்டு தாமரை கோவிலே உறங்குகின்றது. இரவு மாலைக்காலம் வந்தது. சூரியன் மறைந்தவுடைய அந்த இதழெல்லாம் மூடிவிட்டது. ஏன்னா வெளியே போக முடியவில்லை. இரவு முழுதும் தாமரையிலேயே உறங்குகின்றது. காலையிலே சூரிய கிரகங்கள் வர வர அது மீண்டும் விரிகின்றது. வண்டு ஆக எழுந்து நெய்தல் பூ என்கின்ற அந்த பூவிலும் சென்று ரிங்காரம் விட்டு கடைசியிலே கண்போல் மலர்ந்த தாமரை சூரியம் கண்போல மலர்ந்திருக்கின்ற ஒரு அழகிய இன்னொரு தாமரை பூவிலே அமர்ந்து ரிங்காரம் விடுகின்றது. என்ன சொல்லுகின்றால், நம்முடைய ஒவ்வொரு ஆன்மாவிற்கு மூன்று நிலையும் உண்டு. அடியோடு இருள் மொழி இருக்கின்ற கேவல நிலை, ஒன்றுமே தெரியாது. ஆணவம் என்கின்ற அந்த இருளுக்குள்ளே மூழ்கி இருக்கின்ற அந்த ஒரு நிலை. இறைவனாக பார்த்து என்ன செய்தால், இந்த இருளிலிருந்து ஆன்மாவை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நமக்கு உடலை தருகின்றார். அந்தந்த உயிரின் பக்குவத்துக்கு ஏற்ற பல்வேறு உடல்கள், ஈயாக பிறப்பது, விலங்காக பிறப்பது, மரமாக பிறப்பது என்று அது சகல நிலையின்பார்கள். உருவத்தோடு கூடிய நிலை. பிறகு மெல்ல மெல்ல பயிற்சி பெற்று பெற்று உபாசனை வழிபட்டு வழிபட்டு இறையர்களுக்கு பாத்திரமாகி சுத்த நிலையை அடையும் பொழுது, தத்துவங்களை கடந்த ஒரு அந்த நிலையை எட்டும் பொழுது ஆன்மா பிரிவுகளை சுத்த நிலை, கேவல நிலை, சகல நிலை, சுத்த நிலை என்று நாம் விரும்பினாலும் விரும்பிவிட்டாலும் இந்த மூன்று நிலைக்கு நாம் ஆட்பட்டு தான் தேர வேண்டும். இப்பொழுது நாம் எல்லாம் இருக்கின்ற சகல நிலை முத்தி பெறக்கூடிய நிலையை வரக்கூடிய சுத்த நிலை. இதுக்கு முன்னால் நிலை கேவலை. இந்த தாமரை பூவிலே உறங்கிக் கொண்டிருந்த நிலை கேவல நிலை. நெய்தல் பூவை அது சுற்றி சுற்றி இறங்காரம் நிலை சகல நிலை. மீண்டும் தாமரை பூவிலே அது நாடி அங்கேயே வந்து ஒரு தேனை கொடுக்கின்ற அந்த நிலை சுத்த நிலை. அதை குறிப்பாக கொடுப்படுத்த நிலை அந்த இயற்கை காட்சியை அவர் வர்ணிக்கின்றார். அதுபோல் திருச்சி நிலை வாங்கி வருகின்றார். இந்த திருச்சி நிலை வாய்ப்பு திருச்செந்தில் கையிலே கைலை மலை அதை செந்தில் பதி என்று கூறுவார். வர்ணிக்கிறார் கைலை மலைக்கு சமமான செந்தில் பதி. அதிலே உங்களுக்கு முக்கியமான ஒரு அற்புதமான வர்ணனை நேரமில்லை விளக்குவதற்கு.